Free. பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் எல்லாரும் கதறி இருக்காங்க யார் இப்படி பண்ணியிருப்பா நான் நல்லா தான் சமைச்சேன்னு பாக்கி அழுகிறாங்க அம்மா அவளை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வீட்டில் எல்லாருமே குழம்பு போயிருக்காங்க ஹோட்டலையும் சீல் வச்சுட்டு போயிடுறாங்க இந்த சாப்பாடு நான் எடுத்து சாப்பிட்றேன் நான் எதுவுமே கலக்கலை அப்படின்னு பாக்கியாக சாப்பிட போகிறாங்க அதெல்லாம் வேணாம் அத்தை உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க மாமியார் இருந்துட்டு ஏமா என்னால் தான் என் ராசி தான் உனக்கு எல்லாம் நான் தான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தலையில் தலையில் அடிச்சுட்டு அழுகிறாங்க அத்தை நீங்கள்லாம் அப்படிலாம் ஏன் ஏற்ற விடுங்கத்தை எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தா தீரும் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க செளியன்னு எழிலட்டு அம்மா யாருமா அப்படி பண்ணிருப்பா யாராதான் அப்படி பண்ணிருக்காங்க இல்லடா கறி காலையில் கழுவையில கூட நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் எப்படி கெட்டு போச்சு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு இருக்கல நம்ம நல்லா இருக்க கூடாது நினைக்கிறது வேற யாரா இருக்க முடியும் அப்படிங்கிற எல்லாம் தான் நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே உங்க பிள்ளை ஏத்த இருக்கும் அப்படிங்கிற ஈஸ்வரி இருந்துட்டு நீ சொல்றது கரெக்டு தாண்டா நான் இனிமே அவன் இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டான் நான் சொல்லவே மாட்டேன் அவன் தான் பண்ணியிருக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு துட்டிக்கிறாங்க ஈஸ்வரி அப்போ தான் எல்லாரும் எப்படி குழம்பு போயிருக்காங்க இதை எப்படியாவது நம்ம ஹோட்டலில் திறக்கணும் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த ஹோட்டலு அப்படின்னு இனியாக ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி ரொம்ப நொந்துட்டுருக்காங்க இதை எப்படி நம்ம அப்பா தான் இதை பண்ணியிருக்கணும் இது அப்பா மட்டும் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுன்னா அவர் மூஞ்சிலே இனிமேல் முழிக்கவே கூடாது நம்மளும் எவ்வளவோ பாவம் போயிட்டு போகுது நம்ம அப்பா நம்ம மேலே பாசமாக இருக்கார் பாசமாக இருக்காருன்ட்டு அவரோட பேசணும் ஆனால் இந்த ஒரு செயலை செஞ்சிருக்காருனா அப்போ அவர் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கணும் கண்டிப்பாக நான் அவரை கையும் களவும் பிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கமலா கோபி ராதிகா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இதில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கீலாம்னு ராதிக்கா கரெக்டாக கேட்சப் பண்ணுறாங்க பாம்பின் கால் பாம்பேரிங்கிற மாதிரி கோபியை பிடிச்சி கேட்குறாங்க கோபிய உடனே என்ன பண்ணுற என்ன நீ நீ என்ன ராதிகா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ சொல்கிறத பார்த்தா நானே போய்ட்டு அவங்க வீட்டில் எல்லாத்தையும் அள்ளி வச்சு கெமிக்கலை கலந்த மாதிரி நீ பேசுகிற நான் அதெல்லாம் பண்ணலை நமக்கு எதிரி அவள் அவள் அப்படி கெ கெட்டு சீரழிஞ்சு நிற்கலை நம்ம சந்தோஷப்படுறது இயற்கை தானே என்ன இயற்கை இப்படியா ஒரு மனசு இந்த மாதிரி கிடைக்கல சந்தோஷப்படுவ இது ஈனப் பறவை அப்படிங்கிறாங்க ராதிகா என்னடி இப்பலாம் மாப்பிளை பற்றி பேசுகிற அம்மா உனக்கு தெரியாது பேசாமல் இருங்கிறாங்க சொல்லுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது சம்மந்திருக்கு இருக்கான ராதியா புருஷனை பார்த்து கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி வல்லுன்னு விழுந்துட்டு அங்கே எந்திரிச்சு போகிறாங்க ராதியா பார்த்து அவங்க அம்மா நீ பண்ணுறது நியாயமாடி நீ என்னடி லூஸ் மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற எனக்கு என்ன தோணுதோ எனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் நீ வாய முடிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போயிடுறாங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இனி அங்கே வர்றாங்க வந்தக்கையோட கையோட அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க டாடி டாடின்னு வாமா அப்படின்னு சொல்லி ராதிகா கூப்பிட்றாங்க என்னம்மா அப்படிங்கிற எனக்கு மனசே சரியில்லை நான் டேடியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்களா இந்த இங்கே தான் இருக்கார் போ பேசு அப்படிங்கிறாங்க இது இதுக்கு வந்துச்சு இந்த குந்த தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பார்க்குறாங்க ராதிகா அம்மா அதுக்கப்புறம் டேடின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்னம்மாச்சு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கோபி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அம்மா எல்லாருமே வீட்டில் அழுதுட்டுருக்காங்க பாட்டி ரொம்ப அழுகிறாங்க டாடி அப்படிங்கிற சரிம்மா எப்படி அணைச்சுன்னு தெரியலையே ஏன் அம்மா நல்ல கறியாக தரமான கறியாக வாங்கலையா குறைச்ச விலைக்கு வாங்கி போட்டு அதிக லாபம் சம்பாதிக்கலான்னு இப்படி பண்ணிட்டாளா இல்லை டாடி அம்மாவை பற்றி தெரியாதா அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு என்னன்னு தெரியல அதான் டேடி உங்ககிட்ட வந்தேன் என்னம்மா பண்ணணும் இருக்கணும் நீங்கள் தான் டாடி கண்டுபிடிக்கணும் நம்ம ஹோட்டலில் யாரோ அது வேணும்னு செஞ்சுருக்காங்க டாடி நான் அப்பா விட்டால் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு நமக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற அப்பாடா நான் அப்பா விட்டால் வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னா நம்ம தான் செஞ்சுட்டோம்னு நினைக்கிறாளோனு அப்படி தூக்கி போட்டுறது கோபிக்கு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் நான் அப்பா டாடி தான் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் டாடியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீங்கள் தான் உதவி பண்ணணும் டாடி அப்படின்னு இனியாக சொல்லுது உடனே கோபி வந்துட்டு நான் என்னம்மா நான் பண்ணுறேம்மா நீ கவலைப்படாத நான் உங்களுக்காக பண்ணுறேன் இந்த அப்பா உங்கள் மூணு பேத்துக்காக இருப்பேன் இது உங்கள் அம்மாவுக்காக நான் பண்ணலை நீ தைரியமாக போ நான் வரேன் நான் அப்புறமா வரேன் குளிச்சுட்டு ஆகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரிங்க டாடினா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணி தாங்க அப்படிங்கிறாங்களா தண்ணி கொடுக்க போயிடுறாங்க ராதிகா வாங்கிட்டு போயிடுறாங்க உட்காந்துட்டு இருக்காங்க கரெக்டாக தன்னோட மொபைல் என்ன பண்ணுறாங்க அங்கே பெட்டுக்கு அடியில் வச்சுட்டு வந்துடுறாங்க ஒரு ஓரமாக எதுக்கு யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு இடத்துல உள்ளார வச்சுறாங்க ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி டாடி தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பி போகிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாடி அப்படின்ட்டு போகிறாங்களா நீங்கள் சீக்கிரம் வந்து கண்டுபிடிங்க டாடி அப்படின்ட்டு போயிடுது அதுக்கப்புறம் கோபி என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் ஏன் நான் கண்டுபிடிக்கணும் பாவமாக தான் இருக்கிற சொல்லணி இனியா சொல்லி பக்கையில் இருந்தாலும் உங்க அம்மா என்னை படித்து எடுத்துட்டாலே அவளை நான் சும்மா விடுவேன் அப்படிங்கிறாங்க அந்த ஹோட்டலில் திறக்கவே கூடாது முன்னுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக இதை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மறுபடியும் இருக்கையிலே போன் வருது அந்த செஃப் தாங்க போன் பண்றான் போன் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படிங்கிறாங்க நான் தான் கொடுத்துட்டேனே என்ன கொஞ்சோன்னு தானே கொடுத்துருக்கீங்க இன்னும் மீதி பணம் வேணும் அப்படிங்கிறாங்க உடனே கோபி பார் நீ என்ன பண்ண நான் கொடுத்த கெமிக்கலாக அந்த கறியில கலந்த அவ்வளோதான் இதுக்கு போயிட்டு நீ ஐம்பதாயிரம் பணம் வாங்கிருக்கீங்களா அது பத்தாதா அதெல்லாம் பத்தாதுங்க நான் சொன்னால் உங்கள் வாழ்க்கை போயிடும் தெரியுமா எனக்கு இன்னும் ஐம்பதாயிரம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க சரி சரி தரேன் வச்ச தொலை உன் கிட்டேலாம் தொடர்பு வச்சுக்கிட்டேன் பாரு கூட்டு வச்சுக்கிட்டே பார் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் சேச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க எவ்வளோ படுத்தி எடுக்கிறாங்க ஒரு பாக்கியா உன் உன் கடையும் உன் தொழிலையும் ஒழிக்கிறதுக்கு நான் எவ்வளோவெலாம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது என் காசு இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பணம் பணத்தை புலம்பிட்டே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ராதிகா வீட்டுக்கு போயிட்டு அந்த அப்படியே ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுறாங்களா இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வேக வேகமாக வர்றாங்க பார்த்தா எல்லாம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டேடி நீங்களாம் இப்படி கேவலமாக இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை சீ நீங்களாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அம்மாட்ட எல்லாம் சரி எல்லாத்துட்டுமே சொல்லிடுறாங்க எல்லாருமே இங்கே ராதியா விட்டுக்கு வந்துடுறாங்க எல்லோரும் வந்த கையோட பார்த்தா செம்மையாக திட்டுறாங்க அடிக்கிறாங்க போலீஸுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க போலீஸும் வந்துடுறாங்க ராதியா இருந்துட்டு என்னாச்சு என்ன ஏன் புரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராதியாக குழம்பு போயிருக்காங்க என்னாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது பூரா சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் புருஷன் தான் அப்படின்னு எழில் கத்துறாங்க ஏன் புருஷன் அப்படிங்கிற என்ன கோப்பி ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலம்மா இவங்க சும்மா ஆடுறாங்க பார்த்தியா இவங்களுக்காக நீ போட்டு பண்ணியே எப்படி பேசுகிறாங்க பாரு இருங்க கோபி அப்படிங்கள இப்போ என்ன பாக்கியா என்ன பிரச்சனை எங்களோட கறியில ஒரு செஃப் ஆளுக்கு மூலமாக வச்சு கெமிக்கலை கலந்துருக்காங்க அப்படிங்கல பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி நான் எங்கே நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு கோபி சொல்ல என்ன எதுவும் தெரியாது நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் இருந்து பாக்கி என்ன பண்ணுறாங்க எடுத்து காமிக்கிறாங்க அப்படியே அவங்க ஃபோன் பண்ணுறாங்களே ஐம்பதாயிரம் பணம் தர்றேன் பாக்கியா ஒழிக்கணும் அப்படி அப்படின்னு அது பேசினது எல்லாம் ரெக்கார்டாகிருது எப்படி இது வந்துச்சு அப்படின்னு தெரியல எப்படி வச்சுங்கிறது எப்படி வந்துச்சு என்னன்னு வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் பேசிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு இது சும்மா பேசுனது இது இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மயும் இங்கேருந்து வர்றாங்க இந்த பாட்டில் இங்கே கடந்துச்சு இது என்ன டேடி அப்படின்ட்டு வந்து காமிக்கிறாங்க பார்த்தா அந்த கெமிக்கலோட இன்னொரு பாட்டில் ஐயோ ரெண்டு பாட்டு எடுத்து ஒன்று இங்கே வீட்டில் வச்சுட்டோமா அப்படிங்கிறாங்க இதே மாதிரி பாட்டில் எங்கள் ஹோட்டலில் கடந்துச்சு அப்படின்னு செளின்னு சொல்கிறான் அது நம்ம விட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துவிட்டேன் அப்போ இதை வச்சு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு கோபியை பிடிச்சி அரஸ்ட் பண்ணிடுறாங்க பார்த்தா ஐயோ அதிகாரம் அதிகாரம் அப்போல்லாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிங்க நான் அப்போவே கேட்டேன்னா சீ பிடிச்சி இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ராதிகா என்னடி மாப்பிள்ளை அரஸ்ட் பண்ணி போகிறாங்க வேணா நீ கூட போமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா பிடிச்சி ரொம்ப சாரி பாக்கியா அப்படிங்கிறாங்க அவர் தப்பு என்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்களா இங்கே பாருங்க ராதிகா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து நடந்துக்கங்க உங்கள் புருஷன் உங்களே நாளைக்கு ஏதாவது பண்ணாலும் பண்ணுவார் அப்படிப்பட்ட மனுஷன் அவர் அப்படிங்கிற நான் பார்த்துக்கிறேன் பாக்கியா அப்படிங்கிறாங்க நீ எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அரஸ்ட் பண்ணிட்டு கோபி அள்ளிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் சீல் வச்சதை ஹோட்டலில் திறந்துடுறாங்க கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி கோபி ஜெயிலுக்கு போயிடுறாங்க நல்லா கருத்து நல்லா அனுபவிச்சுட்டு வாங்க இனியாவது திருந்திட்டு வாங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்